கோவையில் 481 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உக்கடம் மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். அதனை நேரலையில் காணலாம். இங்கு அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வழியாக பொள்ளாச்சி சாலையும் பாலக்காடு சாலையும் கடப்பதற்கு இதுவரை 30 நிமிடங்கள் ஆனது. தற்போது புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டதன் மூலமாக 7 நிமிடங்களில் இச்சாலையை கடக்கலாம். கோவை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு உக்கடம் மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம் குருசாமி, தற்போது இந்த நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், கோவை பாலக்காடு மற்றும் பொள்ளாச்சி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டது. கோவையில் 481 கோடி ரூபாய் மதிப்பில் உக்கடம் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மக்களின் பயன்பாட்டிற்காக தொடர் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக கோவையின் உக்கடம் பகுதியில் மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுமானத்திற்கு 481 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, கூடுதல் தகவல்கள். உக்கடத்திலிருந்து பாலக்காடு கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். இந்நிலையில் கோவையில் மிக முக்கியமான பகுதியான உக்கடம் பகுதியில் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் நிலவி வந்த தொடர் போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக 481 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டது. அந்த மேம்பாலத்தை தற்போது திறந்து வைத்து மேம்பாலத்தின் மீது முதல்வர் மு க ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களின் தினசரி நடவடிக்கைகளில் மிக முக்கியமான மாற்றத்தையும் மக்களுக்கு மிக முக்கிய தீர்வையும் வழங்கக்கூடிய இந்த மேம்பாலம் தற்போது திறந்து வைக்கப்பட்டு அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணித்து வருகிறார். நேரடி காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் வரை 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.8 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்திற்கு சுமார் 483 கோடி ரூபாய் வரை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். கோவையில் தொடர்ந்து காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல்வர் மாணவர்களுக்கான திட்டத்தை தொடங்கி வைத்து பின்னர் நேரடியாக உக்கடம் மேம்பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்விற்கு வந்திருக்கிறார். இங்கே மேம்பாலத்தை திறந்து வைத்து அந்த மேம்பாலத்தில் முதல் முறையாக அவர் பயணம் மேற்கொள்ளும் காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். 481 கோடி ரூபாய் மதிப்பில் உக்கடம் பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவையின் பிரதான பகுதியாக உக்கடம் பகுதி இருக்கிறது. இங்கே போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் அந்த நெரிசலை சமாளிப்பதற்காக இந்த மேம்பாலம் தீர்வாக அமையப்பெற்றிருக்கிறது என்பதாக கருத்து நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார்.
பிரசனா, இந்த மேம்பாலத்தின் பயன் குறித்த விவரங்கள். வணக்கம். கோவை உக்கடம் பகுதியிலிருந்து கரும்புக்கடை ஆத்துப்பாலம் செல்லும் வழியானது மிகவும் போக்குவரத்து நெருக்கம் இருந்த ஒரு பகுதியாகும். இந்நிலையில் கடந்த 2018 இப்பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு வந்து திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து சுமார் 480 மதிப்பில் வந்து 3.8 தொலைவிற்கு ஒரு மேம்பாலமானது வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் வந்து திறந்து வைத்தார். இந்த மேம்பாலத்தினால் இப்பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் வந்து ஒரு சில வாகனம் மேம்பாலம் வழியாகவும் ஒரு சில வாகனம் பேருந்து கனரக வாகனம் கீழ் வழியாக செல்வதால் இப்பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் வந்து குறையக்கூடும். அதே சமயம் உக்கடத்தில் இருந்து சுங்கம் செல்லக்கூடிய மேம்பால பணிகள் வந்து தற்பொழுது வந்து நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் இந்த பணிகளும் முடிக்கப்பட்டால் இப்பகுதியிலும் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா. கோவை உக்கடத்தில் ஆத்துப்பாலம் இடையே 3.8 அளவிற்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை அப்பகுதியில் சமாளிப்பதற்காக கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் 480 செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தை இன்று காலை கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திறந்து வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திறந்து வைத்ததோடு அந்த மேம்பாலத்தில் முதல் முறையாக அவர் பயணம் செய்து சிறப்பித்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை உக்கடம் பகுதியில் ஆத்துப்பாலம் இடையே 3.8 அளவிற்கு 481 மதிப்பில் உக்கடம் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக சிறப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அதில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். ₹481 மதிப்பில் உக்கடம் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக இதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அதில் அவர் பயணம் மேற்கொள்ளும் காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரடி காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் வரை 470 மதிப்பில் 3.8 வரை இந்த புதிய மேம்பாலத்தை அமைக்க பயண திட்டம் தீட்டப்பட்டது. இந்த திட்டத்தில் தற்போது 480 செலவில் 3.8 தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இந்த புதிய மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. முதல் பயனாளியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த மேம்பாலத்தில் பயணம் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை முதல் கோவையில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். அவ்வகையில் கோவை உக்கடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலத்தை அவர் திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த மேம்பாலத்தில் அவர் பயணம் செய்து முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.